நாகர்கோவிலில் இன்று ஓடும் பஸ்ஸில் கல்லூரி மாணவியிடம் நகை பறிப்பு. கன்னியாகுமரி மாவட்டம் அஞ்சுகிராமம் அருகே உள்ள செட்டிக்குளம் பகுதியைச் சேர்ந்த கல்லூரி மாணவி ஒருவர் நாகர்கோவில் உள்ள மகளிர் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இவர் தினமும் காலை கல்லூரிக்கு பஸ்ஸில் சென்று வருவது வழக்கம். இன்று காலையிலும் மாணவி வழக்கம் போல் கல்லூரிக்கு பஸ்ஸில் புறப்பட்டார். அப்போது கோட்டார் போலீஸ் நிலையம் அருகே சென்று கொண்டிருந்த போது திடீரென அவர் கழுத்தில் கிடந்த 2.5 பவுன் தங்கச்செயினை காணவில்லை. இதனால் அதிர்ச்சியடைந்த மாணவி கூச்சலிட்டார். இதையடுத்து அந்த பஸ் கோட்டார் போலீஸ் நிலையம் அருகில் நிறுத்தப்பட்டது. மேலும் மாணவியின் செயினை பஸ் முழுவதும் தேடினர். ஆனால் மாணவியின் செயின் கிடைக்கவில்லை. மாணவி சென்ற பஸ்ஸில் கூட்டம் அதிகமாக இருந்தது. எனவே கூட்ட நெரிசலை பயன்படுத்தி அவரிடம் யாரோ மர்மம்பர் செயின் பறிப்பில் ஈடுபட்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. இதுகுறித்து அந்த மாணவி கோட்டார் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.